வெல்கம் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சேனல். வணக்கம். நமது துரா ஷேர் மார்க்கெட் ட்ரைனிங் அகாடமி மதுரை. இதன் மூலியமாக இன்றைய தினம் என்ன பார்க்க போகிறோம்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஸ்டாக்ஸ் என்னென்னு நமது இன்ஜினியர் டி.நாராயணன் சார் அவர்களிடம் தெளிவாக கேட்க போகிறோம். ஏன்னால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம ஃப்யூச்சருக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகிறதுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால் தினந்தோறும் என்னென்ன ஸ்டாக்ஸ் நமக்கு சூட்டபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் எஸ் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் என்றால் இன்ட்ராடே ட்ரேடிங், ஷார்ட் டேம், மீடியம் டேம், லாங் டேம் ஸ்விங் ட்ரேடிங்ஸ், ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த பங்குச்சந்தை. இந்த பங்குச்சந்தையில் புதிதாக வர்ற அனைவருமே மிஞ்சி போனால் ஒரு 1 வீக் பார்ப்பாங்க, 10 டேஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஒரு என்ட்ரி போட்டு பார்ப்போமே, ஒரு சின்ன மைக், ஒன்று சில்வர் மைக் மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து போடுவோமே, உள்ளே என்ட்ரி ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அன்றைக்கி 100 ரூபா கிடச்சிருக்கும், 500 ரூபீஸ் கிடச்சிருக்கும். பட் அதையே நினச்சிக்கிட்டு வித்தவுட் ட்ரைனிங்கில் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு லாபம், 2 நாளைக்கு நஷ்டம், இதை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வெளியே போகிற மாதிரி ஆயிடுது. இன்னும் வரும் காலகட்டங்களில் எந்தெந்த ஸ்டாக் மேலே வருது அதை பூரா நாங்கள் அனாலிஸ் பண்ணி உங்களுக்காண்டி போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு 10 ஷேர், 20 ஷேர், ஒரு 100 ஷேர் அது மாதிரி வாங்கி வச்சு பழகுனீங்கன்னா இன் ஃபியூச்சரில் அது மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமையுங்கிறது உண்மை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இதில் வந்து புளுச்சிப் கம்பெனியாகவும் இருக்கலாம், மல்டி பேக்கர் கம்பெனியாகவும் நாளைக்கு மாறலாம். அது எல்லாமே நம்ம நம்ம சர்வே பண்ணி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தென் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமாக சர்வே பண்ணி எடுக்கப்பட்டது தான் இந்த கம்பெனிஸ். ஒவ்வொரு கம்பெனியும் இப்போ பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், கோல் இண்டியா. கோல் இண்டியாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம கூகுளில் உள்ள அடித்து போகிறோம் என்எஸ்சிக்குள்ளே. என்எஸ்சியில் அதோட இன்றைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அதோட இந்த வருஷத்தில் உண்டான ஹை, லோயஸ்ட் லோ அதெல்லாம் பார்க்குறோம். ஹெட் குவார்டர்ஸ் கொல்கட்டா, சிஇஓ, ஓனர், ஃபவுண்டர் எல்லாமே போட்டிருக்கிறதுல. இப்போ கோல் இண்டியா வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். மிஷன் விசன் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். குயிக் லிங்க்ஸ் இருக்குது, அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்துக்குறோம். ஃபினான்ஸ், நம்மளுக்கு தேவை வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ரிப்போர்ட், எவ்ரி திங் வி நீட் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. நீங்கள் ஒவ்வொன்றா போயிட்டு பொறுமையாக பாருங்கள். ஏன்னா நான் வந்து 2-3 ஸ்கிரிப்டை உள்ளே கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருப்பேன், இல்லை ஒரு சிலது கூட விட்டுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பொறுமையாக பார்க்கும்போது அனைத்து தகவலையும் நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ரைட். அதுக்கப்புறம் நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணும்போது இது பை ட்ரெண்டில் தான் போகுதுன்னு நல்லா தெரியுது. அதை பேஸ் பண்ணி கிராஸ் செக் பண்ணுறோம். இதில் நம்ம ஏற்கனவே இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, மணி கண்ட்ரோல், அதில் நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம். ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன, அது மார்க்கெட் கேபிட்டல்லிருந்து ஓப்பன் வேல்யூம் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்குள்ளே இருக்கிற அட்வான்ஸ் சார்ட்டில் பார்க்குறோம் இன்றைய நிலை என்ன. க்ரீன் ஸ்டிக்கில் தான் போயிட்டுருக்கு, கிக்னாசியில் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. பை அதாவது கீழே வந்துட்டு செல் சேச்சுரேட் ஆகி மேலே போயிட்டுருக்கு. கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸில் என்னென்னு பார்க்கும்போது 85% வந்து பைக்கு உண்டான சப்போர்ட்டு தான் இருக்குது. கம்யூனிட்டி சென்டிமெண்ட்டில் பாருங்கள், 85% பை. புரோக்கர்ஸ் ரிசர்ச், ஒவ்வொரு லீடிங் புரோக்கர்ஸ் இருக்காங்கள இல்லையா இந்தியாவில், அவங்களாம் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இப்போ பார்த்துட்ருந்தோம். ஷேர் ஹோல்டிங் இப்போ ரைட் முடிஞ்சா. இப்போ ரெண்டாவது ஆந்திரா சுகர்ஸ். ஆந்திரா சுகர்ஸ் என்ன சொல்லுது, என்எஸ்சியில் இது என்எஸ்சி 427 ரூபா 10 பைசா, ஓகே ரைட். இப்போ டே சார்ட்டில் க்ரீனில் பை போட்டிருக்காங்க, ஓகே. ஆந்திரா சுகர்ஸ் 5 டேஸில் க்ரீன் தான், 6 மந்த்ஸ் எல்லாம் வந்து மேல் நோக்கி தான் போகிற மாதிரி இருக்குது. பிஎஸ்சியில் 427 ஆகும், என்எஸ்சியில் 427.1 ஆகும் இன்றைய விலை இருக்குது.
இதை நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்கிறதில் பார்க்கும்போது நம்ம சார்ட்டு டுகெதர் வித் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது பையில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வாங்க ஆந்திரா சைட்டு அந்த நேரடியாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ பேசி விளக்கத்தை மட்டும் மொத்தம் தெரிஞ்சுக்கோங்க. மேல் நோக்கி தான் போய்கிட்டுருக்கு. ஓகே, ஸ்டாக் ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது, உள்ள கம்பெனிக்குள்ளேயே இருக்கும். அந்த போர்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு, ஃபினான்ஷியல் இயர் இந்த வருஷம் எப்படி இருக்குது, வர வருஷம் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வச்சுருக்கிறாங்க, எல்லாமே இருக்கும். இதில் பாருங்கள் ஸ்ப்ளிட் டிவிடன் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன டிவிடெண்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நம்மளுக்கு. இயர்லி ட்வைஸும் கிடைக்கும், த்ரைஸும் கிடைக்கும், அது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் தானே, அதை நம்ம விட்டுடக்கூடாது. அது மாதிரி கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டும் பல்கி பெருகும், டிவிடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு போனஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஹிஸ்டோரிக்கல் ப்ரைஸ் சார்ட் வரைக்கும் நம்ம எடுத்து எல்லாம் பார்த்துக்கலாம். மூணாவது வர்றது பிரின்ஸ் பைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக். அது என்எஸ்சியில் என்ன சொல்லுது, இப்போ நேராக நம்ம மணி கண்ட்ரோல் வந்து பார்த்துட்ருக்கோம். அட்வான்ஸ் சார்ட் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. இது நாளைக்கு மல்டி பெக்கராகவும் ஆகலாம். 92% வந்து உங்களுக்கு பைக் சப்போர்ட் பண்ணுது இவங்களுடைய கம்யூனிட்டி சர்வே ரிப்போர்ட் சென்டிமெண்ட்ஸ். 92% பை சைடில் கொஞ்சம் போயிடுச்சு, இன்னுமேல் நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம், பை பிரியும்போதே சொல்லிடுவோம். இப்போ அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்குறோம், அந்த கம்பெனி உள்ள என்ன சொல்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பார்த்தால்தான் நம்மளுக்கு கூடுதல் நாலேஜ் இதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா கம்பெனிலையுமே மேலே 1x1 சாப்டரில் இன்வெஸ்டர் சென்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு என்ன தகவல் வேணாலும் அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே ரிஜிஸ்டரான கம்பெனி. ஃபஸ்ட்டு இன்கார்பரேஷன் இருக்கும், தென் என்எஸ்சியில் பதிஞ்சிருப்பாங்க, செபியிலையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு ஷேர் வந்து ஒரு கம்பெனி மூலமா பப்ளிக் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் மூலமா வெளியிடப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தேதி, எத்தனை ஷேர்ஸ் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினோம், இந்த தகவல் வந்து உங்களுக்கு, இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் இன் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு. தேங்க்யூ.